The English version of this video is available in this particular channel. You can check it out. Hi, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து Windows Shell Scriptingக்கான programming. ஸோ விண்டோஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், இல்லை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை மாற்றணும்னு நினச்சோன்னா வந்து ரெஜிஸ்டர் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இது இல்லாமல் பவர் ஷெல்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து அந்த பவர் ஷெல்லோட இன்னொரு சப் தான் வந்து Windows Shell Scriptingனு சொல்லுவாங்க. இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் மெத்தட்ஸ் மூலமாக வந்து நாம் என்ன பண்ணலாம்னா வந்து எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலுமே அந்த கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா அதோட விண்டோஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்க முடியுங்க. அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராமிங். அது கூடிய ஒரு சூப்பரான ஒரு போனஸ் ட்ரிக்கும் வருதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஹாய், இன்றைக்கி பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான். கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸில் பார்ட் 1 பார்த்துட்ருக்கோங்க, ஹவு டு கெட் பிசி இன்ஃபர்மேஷன். ஸோ ஷெல் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வச்சு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு எப்படி வந்து ஒரு பிசியில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்குற ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஷெல் ப்ரோக்ராமிங் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து லைக் அந்த ஷெல் ப்ரோக்ராமிங் எப்படி எழுதுறது, ஸோ அதை நம்ம எழுதவே போகிறோங்க, அதோட ப்ராசஸ் பார்த்துட்டு எழுத போகிறோம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு சூப்பரான ஒரு யூடியூப்பில் ஒரு போனஸ் ட்ரிக் நான் தரப்போகிறேங்க. ஓகே, ஷெல் ப்ரோக்ராமிங்னா என்ன? சரி, ஃபர்ஸ்ட் திங் வந்து லைக் உங்களுக்கு ஹார்ட்வேர் ஃபஸ்ட்டு இருக்குங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா வந்து அந்த ஹார்ட்வேரில் வந்து லைக் நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ரெண்டு மேஜரான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்று கர்னல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஷெல்னு சொல்லுவாங்க. ஸோ கர்னல்ன்றது தான் வந்து கோரான ஒரு லைக் ஹார்ட்வேர் இன்ட்ராக்ஷனுக்கான ப்ரோக்ராமுங்க. ஷெல்ன்றது யூசர் இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த ஷெல் மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டெர்மினல் இருக்குங்க. இந்த டெர்மினல் மூலமாக யூசர்ஸ் வந்து ப்ரோக்ராம் எழுதுகிறாங்க. இந்த டெர்மினல் மூலமாக எழுதுகிற ப்ரோக்ராம் தான் ஷெல் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. அது நேராக போய்ட்டு ஹார்ட்வேரில் போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு, ஓஎஸ் லெவலில் ஹார்ட்வேர் லெவலில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த யூசருக்கான ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டை தரும். இதுதான் வந்து ஷெல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷெல் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு சில பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை. அதுக்கு தேவையானது தான் வந்து இந்த wikitechy windowscontroller.exe அப்படின்ற ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்கும். ஸோ எங்களுடைய வெப்சைட்டுக்கு போங்க, என்னோடய வெப்சைட்டில் வந்து இந்த exe கிடைக்கும் உங்களுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணால் வந்து wikitechy.comக்கு போயிடுங்க. போயிட்டு அங்கே வந்து எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வந்து லைக் நிறைய டாபிக்ஸ்லாம் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நாம் எடுக்க வேண்டியது விண்டோஸ் ஹேக்கிங் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு போங்க. இந்த இடத்துல தான் வந்து இந்த ஆர்டிக்கல் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டிக்கலுக்கான கண்டென்ட்டை போய் பார்த்துக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ட்ரிக்ஸ்னு இருக்காதுங்க, இதை விண்டோஸ் ஹேக்கிங் ட்ரிக்ஸ்னு இருக்குங்க. சரிங்களா? இந்த லிங்க் தப்பாக இருக்குங்க, விண்டோஸ் ஹேக்கிங் ட்ரிக்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க்கில் தான் நாங்கள் கொண்டு போய் போட போகிறோம். விண்டோஸ் ஹேக்கிங் ட்ரிக்ஸ், விண்டோஸ் ஹேக்கிங்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க்கில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த exe உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து இந்த லிங்க்கில் தான் போட்டிருப்போம். ஸோ இந்த exe நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணுங்க. இந்த exe டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து லைக் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா டன் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறேங்க. ப்ரெஸ் பண்ணும்போது டன்னு வந்துச்சுங்க. ஓகே, குட், நவ் த சிஸ்டம் இஸ் குட். ஸோ இப்போ தான் வந்து உங்களுடைய ஷெல் ப்ரோக்ராமிங் எனேபிள் ஆகிடுச்சு உங்கள் மிஷின்லங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாங்க. வாங்க, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஷெல் ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய கம்ப்யூட்டருக்கு போகிறேங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேங்க. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் என்னுடைய கம்ப்யூட்டரோட நேம் எனக்கு தேவைப்படுதுங்க. என்னோடய கம்ப்யூட்டர் நேம் வந்து venkat-krishievனு இருக்குங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் நேமை எடுத்துக்கிட்டு தான் அடுத்த லெவலில் நான் போக போகிறேங்க. வாங்க, நம்ம இப்போ ப்ரோக்ராம் எழுத போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமில் நோட் பேடில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நான் டைப் பண்ண போகிறேங்க. நாமளாக வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் நேம். ஸோ கம்ப்யூட்டர் நேமை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கேபிட்டல் லெட்டர்ஸில் இருந்துச்சுன்னா அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ்லேயே கொடுத்துருங்க. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு கனெக்ஷனை கொடுக்க போகிறேங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் கனெக்ஷனில் இந்த கம்ப்யூட்டர் நேமை பேராமீட்டராக பாஸ் பண்ணிட்டேங்க. அந்த கம்ப்யூட்டர் கனெக்ஷன் வந்து எனேபிள் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ தட் அந்த கம்ப்யூட்டரை என்னால் தொட முடியுதா. நான் இந்த கம்ப்யூட்டர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் வேறு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து Get-WMI ஆப்ஜெக்ட் அப்படின்ற கிளாஸை பயன்படுத்தி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரோட டீட்டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேங்க. என்ன டீட்டெயில்ஸாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னா செலக்ட் மேனுஃபேக்சரர் அண்ட் மாடல், இது ரெண்டு தான் வந்து இப்போதைக்கு நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த எடுத்த டேட்டாவை வந்து நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கான கமாண்ட் write-output அப்படின்ற கமாண்டுங்க. ஸோ இது மூலமாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேருடைய டீட்டெயில்ஸை எடுக்க ட்ரை பண்ணுறேங்க. நான் இப்போ நோட் பேடுக்கு வந்திருக்கேன். நோட் பேடில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் அடிக்க போகிறோம். வாங்க, அடிக்கலாம். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோம். என்ன தான் பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண போகிறோம்? என்னுடைய கம்ப்யூட்டர் நேம் தான் பேராமீட்டரை பாஸ் பண்ண போகிறேங்க. ஸோ ரெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னுடைய கம்ப்யூட்டர் நேமை பேராமீட்டரை நான் பாஸ் பண்ண போகிறேங்க. பாஸ் பண்ணிடலாங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஸ்ட்ரிங். ஸோ பேராமீட்டர் நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நான் தரப்போகிறேங்க. சரிங்களா? ஸ்ட்ரிங்காக தரப்போகிறேன். டாலர் மை கம்ப்யூட்டர்ன்றது ஒரு வேரியபிள் நேமுங்க. கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு என்னோடய கம்ப்யூட்டர் நேம் வெங்கட் ஐஃபன் குருஷேவ். இதுதான் என்னுடைய கம்ப்யூட்டர் நேமாக இருக்குங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு கனெக்ஷனை உருவாக்க போகிறேன். கனெக்ஷன் உருவாக்கிடலாங்களா? சார் டாலர் கொடுத்துட்டு நான் என்னோடய கனெக்ஷனோட நேம் நம்பர் தரணுங்க. சார் கம்ப்யூட்டர் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேங்க. இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்றது வந்து கொடுத்துட்டு, சரிங்களா? ஓகே, டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு என்னுடைய டெஸ்ட் கனெக்ஷன் எதை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன்? என்னுடைய மை கம்ப்யூட்டரை தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஐஃபன் குவைட் இது இருந்துச்சுன்னா தான் வந்து இந்த ஆக்சுவலான பிரிண்டிங் நடக்கும். சரிங்களா? ஓகே, பிரிண்டிங் நடக்கணும், என்னோடய அவுட்புட் வந்து அவுட்புட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஐஃபன் குவைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் அந்த கனெக்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு, அந்த கம்ப்யூட்டர்னால தொட முடியுதுப்பா அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணணும், அந்த ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸை நான் எடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு அந்த Get-WMI அப்படின்ற விண்டோஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். அந்த இன்ஃபர்மேஷனாக எடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேங்க. டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க போகிறேங்க. ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்னா வந்து ஸோ எனக்கு அந்த தேவையான ஸோ WMI ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, விண்டோஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டாவை எடுக்கிறேங்க. ஐஃபன் கிளாஸ் கொடுக்குறேங்க. ஸோ இந்த Get-WMI ஆப்ஜெக்ட் ஐஃபன் கிளாஸ் கொடுக்குறேங்க. என்ன கிளாஸ் நேம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் விஷயங்க. ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. நான் என்ன பண்ணேன்னா வந்து Win32, ஏன்னா வந்து விண்டோஸுடைய ஹார்ட்வேர் எடுக்கணும்னா Win32ன்ற லைப்ரரி நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ Win32_ComputerSystem லைப்ரரியை பயன்படுத்த போகிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்யூட்டர் நேம் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த Get-WMI ஆப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு வேரியபிள் இருக்கணுங்க, ரெண்டு பேராமீட்டர். ஒன்று கிளாஸுங்க, இன்னொன்று கம்ப்யூட்டர் நேமுங்க. இது ரெண்டும் கொடுத்துட்டு எனக்கு வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தேவைப்படுதுன்னா வந்து அதை பைப் சிம்பிள் போட்டு செலக்ட் மேனுஃபேக்சரர் கமா மாடல் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணுங்க. கொடுத்தீங்கன்னா வந்து இந்த மேனுஃபேக்சருக்கும் மாடல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதை வந்து ரைட் ஐஃபன் அவுட்புட்னு போட்டு இதில் வந்து நான் இந்த கோடை கொடுக்க போகிறேங்க. இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கோட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் அதை சேவ் பண்ண போகிறேன். சேவ் ஆஸ்க்கு போயிட்டு நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன். இந்த பாத்தில் தான் நான் சேவ் பண்ண போகிறேங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் சேவ் பண்ணும்போது PS1 ஸோ பவர் ஷெல் அப்படின்ற மாதிரி லைக் ஃபைலாக சேவ் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ வெங்கட் ஹார்ட் வச்சும் நான் ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டுங்க, ஒரு பேர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு .PS1ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த சேவ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது என்னுடைய ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் ரெடி. ஓகேவா? இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்த லெவலில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து என்னுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு அந்த லைக் ஏதோ ஒரு பாத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இல்லைனா வந்து அந்த ட்ரைவ் காஷிவ் இன்ஃபோட்டோன்ற பேரில் தான் இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு அந்த ஃபைலை அப்படியே செலக்ட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா வந்து என்னவோ எரர் வருதுங்களே. ஓகே, இங்கே வந்து இந்த ஐஃபன் தூக்கி வர்றேங்க, ஏன்னா ஐஃபன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இங்கேயும் ஐஃபனை ரிமூவ் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிட்டு நான் திரும்ப ரன் பண்ணுறேங்க. ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஹார்ட்வேர்க்கான ஸோ டேரெக்டாக அந்த நேமை கொடுத்தீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். இதுதான் வந்து உங்களுடைய ஷெல் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது போனஸ் ட்ரிக் பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம அந்த போனஸ் ட்ரிக் பார்க்கலாங்க. ஸோ ரன் யூடியூப் வீடியோ இந்த பேக்ரவுண்ட். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து என்னோடய யூடியூப் வீடியோவை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூடியூப் வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ண முடியுமா சார்? வேறு ஏதோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண வாட்ஸ்அப் செக் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் நான் வந்து லைக் மியூசிக்ஸ் தான் பார்க்கணும் சார், பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுடைய கான்செப்ட் வருதுங்க. என்ன தான் வருதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க நம்ம என்னுடைய மொபைலுக்கு போகிறோம். மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கூகுள் க்ரோமுக்கு ஃபஸ்ட்டு போயிடுங்க. கூகுள் க்ரோமில் போயிட்டு youtube.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்து நம்மளுடைய youtube.com வருங்க. அதில் ஏதோ ஒரு வீடியோவை நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் ஏதோ ஒரு படத்தை எடுக்கிறேங்க, அதை ரன் பண்ணிகிட்ருக்கேங்க. ரன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில் வந்து ரைட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கு இல்லையா? அதை ரைட் சைடில் டாப்பில் அதை செலக்ட் பண்ணி இந்த டெஸ்க் டாப் சைட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட யூடியூபோடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். டெஸ்க் டாப் சைட் அப்படின்றது வந்து செலக்ட் ஆகிருக்கு பாருங்களேன். ஓகே, டெஸ்க்டாப் சைட்ன்றது செலக்ட் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுடைய யூடியூப் வீடியோ டிஸ்பிளே ஆகிறதே வித்தியாசமாக டிஸ்பிளே ஆகுங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்கிற கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் இருக்கிற லெஃப்ட்டு சென்டரு டாட்டு 3 பட்டன் இருக்குன்னா சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் அப்ளிகேஷன் ஓடுதுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆகுதுங்களா? டிஸ்பிளே ஆகுதுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூகுள் க்ரோமை எடுத்துக்கோங்க. கூகுள் க்ரோமை எடுத்துகிட்டு அதை செலக்ட் பண்ணி அந்த சென்டர் ஆப்ஷன் எதனா செலக்ட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் விண்டோஸ் ஓட ஆரம்பிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன், என்னோடய ரெண்டு விண்டோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பேக்ரவுண்டில் இப்போ ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ மல்டிபிள் விண்டோஸில் ஓட ஆரம்பிக்குங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்டில் உங்களோட யூடியூப் வீடியோ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சின்ன ட்ரிக்கு தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணாலுமே வந்து என்னுடைய யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போய்ட்டு போஸ்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கை எடுத்து உங்களுக்காக வீடியோஸை நான் பண்ண ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த லிங்க், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. wikitechy.com அதில் /tutorial/ethical hacking போயிடுங்க. போய்ட்டு இந்த விண்டோஸ் ஹேக்கிங்கில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடச்சிடுங்க. இதுக்கான டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் அங்கே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த பர்டிகுலர் EXEs எல்லாமே வேணுனாலும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ லிங்க் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து wikitechy.com/tutorials/ethical hacking/windows hacking அப்படின்றது தாங்க. இதுதான் ஃபைனலாக இருக்கிற லிங்க்குங்க. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் போடுறேன், பார்த்துக்குங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் கண்டென்ட் எடுத்துக்கலாம். இதுக்கான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாங்க. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து இதுதான் என்னுடைய இன்ஸ்டா சேனலுங்க. இதில் அந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். டெக்னிக்கல் கொஸ்டின் தானே கேட்பீங்க, கண்டிப்பாக கேளுங்க, ஹெல்ப் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்குங்க. ஃபைனலாக வந்து இது எல்லாமே எங்களோட சேனல்ஸுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூஸ்வலாக சொல்கிறது தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக இது எல்லாமே எங்களோட சேனல்ஸுங்க, கண்டிப்பாக பாருங்கள். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் wikitechy and Kashu Infotech. தேங்க்யூ.